ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங்ஸ். எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன், அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். எஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபியூ கொஷின்ஸ் கேட்குறீங்க நம்ம ட்ராக்கி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அந்த லைக்குகள்ன்றதை மறக்காமல் போட்டுருங்க. அப்போ தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக வீடியோஸ்ன்றதை பண்ணுவோம். சரி, சும்மா மிமிக்ரி ட்ரை பண்ண, மறக்காமல் லைக் போட்டுருங்க. சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தட் மீன்ஸ் அலாட். அதுதான் பார்த்தீங்கன்னா எந்த யூடியூபராக இருக்கட்டும் ஒரு எனர்ஜின்றது கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில பேர் ஓகேவா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை வச்சுட்டு ட்ரோல்ஸ் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், லைக் தல தளபதி அப்படின்னாவே அவங்க ரெண்டு பேர் என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. எல்லாரையும் சொல்லலை, தேர் ஆஃப் சர்டைன் லைக் பஞ்ச் ஆஃப் பீப்புள், அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள்ன்றது பண்ணுறது கெத்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது. நம்ம அஜித் சார் இருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஏஜ்டாக அந்த ஒயிட் ஹேரு, அந்த கண்ணுலாம் சுருக்கமாயிட்டு கைண்ட் ஆஃப் சி ஏஜ் ஆயிடுச்சு. ஒரு 45+ ஒரு மிடில் ஏஜில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த 100 இயர்ஸில் மிடில் ஏஜில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாடி மெயின்டைன் பண்ணுறது மெயின்டைன் பண்ணாததும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு விருப்பமே தவிர, நம்ம அது கலாய்க்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு இமேஜ் வந்தது நம்ம தளபதி அவர்களோட, ஒரு பழைய இமேஜ் வச்சுட்டு இப்போ ரீசெண்டாக தளபதி 66 ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வச்சு தளபதி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு, கிழவன் மாதிரி தெரிகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீம்ஸ் தான் வருது. இது நான் ரெண்டு பேரையும் நான் தப்புன்னு நான் சொல்லலை. சரி, தலை ஃபேன்ஸ் பண்ணாலும் தளபதி ஃபேன்ஸ் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, நம்மளும் இதை வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே டிஷர்ட்டில் ஐ மீன் அதே ஷர்ட்டில் அதே கெட்டப்பில் தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்லேருந்து வெளியே போகிறாரு, சென்னைக்கு வந்திருக்காரு. அதில் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே தான் தெரிகிறாரு. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அவர் மேபி அந்த ஹேருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி புஷ் மாதிரி ஆகிட்டு கைண்ட் ஆஃப் ஒரு கோல்டன் கலரில் ஆகிட்டு ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏஜ் ஆகிடுச்சு, கிழவன் ஆகிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரோல்ஸ் ட்விட்டரில். ஸோ அதை பார்க்கும்போது என்னடா ஒரு ஆக்டருக்கு ஏஜ் கூட ஆகக்கூடாது, ஒரு 50 60 ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல கூட ஒரு 20 ஆக்டர் மாதிரி எப்படி தெரியுவாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சர்டன் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுருக்கங்கள் அந்த ஃபேஸ்ல அந்த ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்ல, இதெல்லாம் ஒரு நேச்சர்லான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நார்மலா ட்ரோல் பண்றது வேற, பட் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்களா நாங்களும் வேற லெவல்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது நல்லா இல்லை. ஆனா ஒரு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா ஒரு 1 or 2 முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, பட் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் அது, நம்ம தலை ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கலெக்ஷன்ஸு அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ட்ரோல்ஸ் இருந்தால் தட்ஸ் ஃபைன். ஆனால் அன்ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒருத்தர் பாடி ஷேம் பண்ணுற மாதிரி ட்ரோல்ஸ் பண்ணாதீங்க. அடுத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கும்போது கார் துப்பிடி போயிடுவாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. இப்போ ஒரு கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1200 ஈஸியாக கலெக்ஷன் வர வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய படத்தை எடுத்து வேர்ல்டு லெவலில் சென்சேஷன்ன்றது கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள இந்த பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் வச்சு அடிச்சுக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தலைவர் எடுத்துக்கலாம், கமல் சார் எடுத்துக்கலாம், அவங்க ஃபேன்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக ட்ரோல்ஸ்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, வெளியே தெரியாது. பட் தளபதின்றது லைக் கைண்ட் ஆஃப் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு ஃபயராக இருக்கிற ஒரு கேங்கு. நான் அவங்க ரெண்டு கூட்டணி சேர்ந்தாலே வேற லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ட்விட்டரில், டு பி ஃப்ரங்க் அதுதான் உண்மை. பட் அதை தாண்டி ட்ரோல் மட்டும்தான் ஒரு மெட்டீரியலாக வச்சு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட். அண்ட் பெரிய பெரிய ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் நினச்சிட்டு ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க, இது ட்ரோல் பண்ணுங்க அது ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது கண்டிப்பாக அது எத்தனை பேர் கேட்பீங்கன்னு தெரியல, பட் என் மனசுக்குள்ளே தோணுச்சு ஒரு நடிகனுக்கு ஏஜ் ஆகிறது குத்தமா, நமக்கு ஒரு 40 ஆகுது 50 ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி அந்த ஏஜ் தெரியதா செய்யும் அவங்களுக்கு, அது லைக் இதுதான் கெரியர் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான ஃபிட்னஸாக இருக்கிறதோ நிறைய விஷயங்கள். ஸோ பீஸ்ட்டில் தளபதி பார்த்துருப்பாங்கன்னா கிராஃபிக்ஸா, ஏன்னா பீஸ்ட்னா 10 முன்னாடி எடுத்த படமா. ஸோ கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா ட்ரோல் அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸாக பார்த்தீங்கன்னா மாற்றாதீங்க சோஷியல் மீடியாவில். சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். அண்ட் ட்ராக்கி வந்துருச்சு, என்ன ப்ரோ ட்ராக்கி வச்சு வீடியோஸ் பெருசாக பண்ணுறது இல்லை அப்படின்னா சும்மா சும்மா அதை வச்சு பண்ணுறது விட்டுட்டு ஒரு ரைடு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தானே கொஞ்சம் அடிபட்டு வெளியே வந்திருக்கோம், இன்னும் வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் நான் பண்ணலை, அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இன்னும் நான் ஸ்டேபிள் ஆகணும் ரைடு கிளம்புறதுக்கு, அது நான் ட்ராக்கியில் போகணும் ஒயிட் ஹார்ஸில் போகணும் நிறைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கே இருக்குது. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரி, சூப்பர் பைக் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வாங்க முடியாத ஒரு விஷயம் நான் சொல்ல வரல, யாராக இருந்தாலும் வாங்கலாம். சரி, அது மந்த்லி மந்த்லி நம்மளால் பே பண்ண முடியும் இல்லை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ட்ரீமை பார்த்தீங்கன்னா நம்ம தான் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ இருக்கிற செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா
நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம தான் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தவங்க கிட்ட இல்லாத ஒரு பொருள் நம்மளால வாங்க முடியுது அப்படின்னா ஐ எம் ஃபீலிங் சோ பிளஸ்ட். அட் த சேம் டைம் அது அடுத்தவங்க கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு குறை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு தான் சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸையும் போட்டோம், சேசிங் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி வண்டி எடுத்து கிளம்பலாங்க, ரைடு தானே, ஒரு 8 months ஆயிடுச்சு ப்ராப்பர் ரைடு பண்ணி, 9 months ஆக போகுது எனக்கே அது நல்லா தெரியுது. பழைய இனோவேஷன் பிளஸ் அந்த லடாக் சீரீஸில் பார்த்தீங்களா, ட்ரோன் ஷாட்ஸ், 360 அந்த ஃபன்னு எல்லாமே திருப்பி நான் எடுத்துகிட்டு வரேன். எனக்கு கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா டைம் கொடுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பேசுனாலும் நீங்கள் லைக் நிறைய பேர் போடலை, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, மறக்காமல் லைக் போட்டுருங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.